காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல பாஜகவுக்கு என்ன சங்கடம்? எந்த சங்கடம் இல்ல, அமைக்க மாட்டோம் எங்க சொல்லிருக்கோம், அதை சொல்ல அமைக்கிறோம் எங்க சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. அபிடபிட்ல அமை காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்கும் ஒரு வரி காட்டுங்க. என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல ஐஎஸ்ஐனுடைய ஆட்களை கைது செய்தது கூட நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி அண்ணா தமிழ்நாடு. தமிழ்நாடு போலீஸுடைய உளவும் தமிழ்நாடு போலீஸுடைய வேலையும் திறனும் இல்லாம தான் இதெல்லாம் நடக்குதா? ஒன்பது பேரை சுட்டு கொண்டிருக்காரா? இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டே கடுப்புல பத்தாவது ஆளா நம்மளையும் போட்டுட்டா என்ன ஆயிருப்ப? திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமர், மதச்சார்போட நாட்டுடைய தலைவர், அவர் இந்து மத விழாக்கள்ல கலந்து கொள்கிறார். இதுவரை ஒரு முறை ஏனும் விழாக்களை நடத்தி இருக்கிறாரா? ஊர் ஊரா போய் சீக்கியர்களுடைய தலைப்பாக இருந்து அத்தனை மதத்துடைய தலைப்பாக அணிகிறார். ஒரு முறை ஏனும் முஸ்லீம்களுடைய குள்ளா நரேந்திர மோடி அணிந்திருக்கிறாரா? அப்ப அது மதச்சார்பற்ற தலைவர் இப்படி உறுதியான முடிவு வர முடியும்? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்க டைம் அவங்களுக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோடு தான் வர வேண்டும், அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுல எதிர்த்து பேசுறதுக்கு அதிகாரம் யாராவது பிஜேபிக்கு மாற்றுக்கு சொல்லிட்டா அவன் தேச துரோகி, சமூக உறவி. ஆங்கிலப்படுத்தும் போது எவ்ரி நான் ஹிந்து இஸ் அன் ஆன்டி ஹிந்துன்றீங்க. வாட் யூ சேயிங்? ஒட்டுமொத்த நான் ஹிந்துஸும் ஆன்டி ஹிந்துஸ் அப்படின்றீங்க. இந்துக்களுக்கும் பிற மதங்களுக்குமான ஒரு 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 அசாதாரண சூழலை ஏற்படுத்த பாஜக பிஜேபி ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகும், நாங்க வந்து காங்கிரஸ் பத்தி பேசணுமா? ஐயோ, என்ன ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே. ஒரு மனுஷன் வெளியே போச்சு, வீடு தும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சத்திரங்களை சந்திக்க முடியாத இருக்கு. காவிரி மேலாண்மை அமைஞ்சதுதான் நீங்க 1974 பெரியார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்பதான் புரியுதா? நீ 74 அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காத கருணாநிதி தமிழின விரோதின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா, பாஜகவுடைய மூத்த தலைவர், முன்னாள் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா எல்லாம் தமிழின சகோதரர்களா? அவங்க தமிழின விரோதி நீங்க சொல்லுங்க சார். எங்களாலதான் முடியும் சார். இன்னைக்கும் சொல்றேன், மோடி சர்க்கார் வில் டூ ஜஸ்டிஸ் டு தமிழ்நாடு. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? ஊடகங்கள் விவாதம் நடத்தியதே தவறு என்கிறேன் நான். அதுதான், அதுவே ஹிந்து விரோதம். அருமை அருமை. அதாவது விவாதமே நடத்தக்கூடாது, விவாதமே கேள்வியே கேட்கக்கூடாது. ஜனநாயகம் சப்ஜெக்ட் இல்ல, ஜனநாயகம். Click like button. If you really like this video, please don't forget to subscribe this channel.